السلام عليكم ورحمة الله وبركاته தினமும் ஓர் உபதேசம். என் பெயரால் சத்தியம் செய்து அதில் மோசடி செய்தவன், சுதந்திரமான ஒருவரை விற்று அந்த கிரயத்தை சாப்பிட்டவன், கூலியாளிடம் வேலை வாங்கிக் கொண்டு கூலி கொடுக்காமல் இருந்தவன் ஆகிய மூன்று சாராருக்கும் எதிராக மறுமையில் நான் வாதிடுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2227. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் தான் செய்த ஒரு செயலை அல்லது தான் சொன்ன ஒரு சொல்லை உறுதிப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்குதல் என்பது தவறான செயலாகும். உண்மையில் அல்லாஹுவின் தூதரவர்கள் அந்த சொல்லுக்கோ செயலுக்கோ அங்கீகாரம் கொடுத்திருந்தால் குற்றமில்லை. அவ்வாறில்லாமல் தனக்கு வலு சேர்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இதை சொன்னார்கள் அல்லது இதை செய்து காட்டினார்கள் என்று அவர்களை முன் இழுத்து சத்தியம் செய்தல் என்பது ஆபத்தான ஒரு செயல். மேலும் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை விலை பேசி விற்றுவிட்டு அந்த கிரயத்தை தனக்குரியதாக ஆக்கிக் கொள்வது, மேலும் கூலி ஆட்களிடம் வேலை வாங்கிக் கொண்டு அவர்களுக்குரிய கூலியை தர மறுப்பது, இவையெல்லாம் இக்காலச் சூழலில் ஒரு தவறாகவே பார்க்கப்படுவதில்லை. ஆனால் இவற்றின் விளைவு எந்த அளவிற்கு கடுமையானதென்றால், இந்த செயலை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வழக்காடுவார்கள் என்றால், அல்லாஹுவின் பார்வையில் இவை எந்த அளவிற்கு மோசமான காரியங்கள் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனை அஞ்சி வாழ்வதற்குரிய வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. வாஸ்ரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.